ஹலோ வியூஸ். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஜி ப்ரோக்ராமுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது பிஎஸ்சி ஆனர்ஸில் அக்ரிகல்ச்சர், தென் செரிகல்ச்சர், தென் ஹாரிகல்ச்சர், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் சொல்லிட்டு இது மாதிரி வந்து 8 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் அதாவது பிடெக், ஃபுட் டெக்னாலஜி, என்வரன்மெண்டல் சயின்ஸு, தென் அக்ரி பிஸ்னஸ் இது மாதிரி கோர்சஸ் வந்து ஒரு 7 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த யூஜி கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்காம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnau.ac.in. இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு. நீங்கள் வெப்சைட் போனாலே உங்களுக்கு கீழே உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிஜி, யூஜி, டிப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் யூஜி அட்மிஷன்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இது அட்மிஷன்ஸ் பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஎன்ஏயூ அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் 2024-25 கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் நம்ம இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. தென் இது அட்மிஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அட்மிஷன் ப்ரௌச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொன்னால உங்களுக்கு பிஎஸ்சி ஆனர் அக்ரிகல்ச்சரும், தென் பிஎஸ்சி ஆனர் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், தென் பிஎஸ்சி ஆனர் ஹாரிகல்ச்சர், தென் பிஎஸ்சி ஆனர் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், தென் பிஎஸ்சி ஆனர் ஃபாரஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி ஆனர் செரிகல்ச்சர், தென் பிஎஸ்சி ஆனர் ஃபுட் நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஓகேங்களா இந்த கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தென் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, தென் பயோடெக்னாலஜி, தென் எனர்ஜி என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங், தென் பிஎஸ்சி ஆனர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், தென் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பிடெக் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், தென் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. உங்களுக்கு யூனிவர்சிட்டியை பற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் யூனிவர்சிட்டி ஓகேங்களா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 காலேஜஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் அந்த 18 காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, என்ஆர்ஐ கோட்டா என்ன, இண்டஸ்ட்ரியல் கோட்டா என்ன, ஐசிஆர்ஐ கோட்டா என்ன, அந்தமான் ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் ஸ்டடீஸ் இன் இந்தியா, இது மாதிரி வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரைவேட் காலேஜஸஸ், இந்த அஃபிலேட்டட் காலேஜஸஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக, எந்தெந்த கோர்சஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. தென் அந்த அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து ஒவ்வொரு காலேஜஸும் எங்கே இருக்குது, அதோட அட்ரஸ் என்ன, வெப்சைட்னா, இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் உங்களுக்கு தனித்தனியாக கோர்ஸ் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் மார்க்ஸ் வந்து இதோட மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது வந்து மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பயாலஜி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணவே முடியாது ஓகேங்களா. அப்படி இல்லை பியூர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தென் ஃபோர்த் சப்ஜெக்டாக உங்களுக்கு பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இது மாதிரி எடுத்தவங்க கூட நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லையா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்தவங்க கூட நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, தென் எனர்ஜி என்வரன்மெண்டல் சயின்ஸு, தென் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் வேணால் நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. தென் கம்ப்ளீட்டாக மெரிட்ஸ் பேசிஸ் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸ் நீங்கள் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஓகேங்களா அப்படி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் தென் அதேமாதிரி வெக்கேஷனல் ஸ்ட்ரீம்ஸை நீங்கள் அதுக்கான கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. வெக்கேஷனல் ஸ்ட்ரீம்ஸை இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயே, இந்த ப்ரௌச்சர்ஸில் செக் பண்ணிக்கோங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓகேங்களா. நீங்கள் ஏஜ் லிமிட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, தென் ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் அதேமாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஓகேங்களா அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு நீங்கள் எப்படி என்னென்ன அப்ளை பண்ணணும்,
அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸஸ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. தென் அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது சயின்ஸ் ப்ரோக்ராம்கான ஃபீஸஸ் இது வந்து டெக்னாலஜி ப்ரோக்ராம்கான ஃபீஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ்ட் டீட்டெயில்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸைஸ்மெண்ட் கோட்டா, இது மாதிரி நிலையெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கான ஃபார்மட்ஸ் என்ன, இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எல்லாமே கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஓகேங்களா. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நேம், தென் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் அது கன்ஃபார்ம் கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணால் தென் அதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்பி பேக் டு லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் சைன்இன் கொடுத்துருங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். தென் அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸு, தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, தென் குவாலிஃபிகேஷன்ஸு, இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 6th வந்து லாஸ்ட் டேட்டை நீங்கள் அன்றைக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சோம்னா சரிங்களா. அதாவது இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க சில கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபுட் டெக்னாலஜி, என்வரன்மெண்டல் சயின்ஸ், இது மாதிரி கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தோசை சந்திக்கிறேன். தேங்க்யூ.